இப்படி அந்த சபையிலே எல்லாரும் இருக்காங்க ஐயா வைகுண்டரோடு சேர்ந்து லட்சுமி பகவதி பார்வதி கொண்டை காட்டாள் வெள்ளி தேவாரி இப்படி பூம்படந்தை இப்படி எல்லோரும் அங்கே இருக்காங்க ஆனா ஒரே ஒரு அம்மாவை காணவில்லை அது யார் அம்மை பத்திரகாளி அப்போ அந்த ஏழு அம்மைமார்களும் சார்ந்தவர்களை பெற்ற அந்த ஏழு அம்மைமார்களும் கேட்கின்றார்கள் சுவாமி நாம் எல்லோரும் இந்த சபையிலே அமர்ந்திருக்கிறோம் ஒரே ஒரு அம்மாவை காணவில்லையே இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிய அந்த அம்மாவை காணவில்லையே அவள் வர வேண்டாமா என்று கேட்டார்கள் அதற்கு ஐயா சொல்லுவார் வைகுண்டர் சோழ மன்னன் ரெண்டு பிள்ளைகளை வைகை அணைக்கரையிலே கொண்டு விட்டான் அந்த பிள்ளைகள் உயிர்த்தெழுந்து வர வேண்டும் என்று அவள் வடவாமுகத்து அக்கினிக்குள்ளே தவமாக இருக்கிறாள் இப்பொழுது அந்த பிள்ளைகள் உயிர்த்தெழுந்து வந்துவிட்டார்கள் அவள் இந்த சபையிலே வந்து அமர்வதற்கு நியாயம் இருக்கிறது இதோ அழைக்கிறேன் என்று ஆதி நினைத்தார் நினைத்த மாத்திரத்திலே பிழைக்கிறேன் என்று பெரிய குரமாகாணி உடன் வந்து நாரணரை உவந்து பதங்குவித்து அந்த சபையிலே வந்து ஐயா வைகுண்டரை வணங்கி பாலரெல்லாம் உந்தன் பாதம் வந்து சேர்ந்தார் என்று மாணவரே எந்தன் மனது மகிழ்ந்ததையா என்று அந்த சபையிலே அமர்கிறாள் அங்கே ஐயா வைகுண்டருக்கும் அம்மைமார்கள் ஏழு பேருக்கும் ஒரு நல்ல கல்யாணம் நடக்கிறது இப்படி மணி வைகுண்டருக்கு மாமகுடம் சூட்டி அணி ஆபரணம் எல்லாம் எடுத்து அணிந்து தங்க குல்லாவும் தளிர நிற சட்டையிட்டு பெண்கள் குறவையிட பொன்மாலையும் ஜூடி பன்னீர் பரிமளமும் பவள நிற ஒட்டுமிட்டு நன்னீர்கள் ஆடி நாரண கண்மணிக்கு ஆலத்தி வன்னி ஆராயத்தி விட்டமுடன் கோல மணவார்கள் கொக்குளித்து நீராடி பட்டு மணிகள் பரிமளங்களும் புரிந்து கட்டு முறையாய் கண்ணியர்கள் தாமுயிலாய் மூவர்களும் தேவர்களும் திசை வென்ற மன்னர்களும் மூவர்களும் நல்ல முகித்த பல சிந்துக்களும் நான்முகனும் வேத நல்ல மறையோரும் வானுகமும் மண்ணுகமும் மண்ணுகமும் ஒன்றனவே எல்லோரும் நன்றாய் ஏக மகிழ்ச்சியோடு நல்லோர்கள் எல்லாம் நாரணனார் ஒற்பனைக்குள் தெரு பவுசு வந்து சிங்கார ஒற்பனைக்குள் அங்கே மகிழ்ந்திருக்க போவோம் என்று பெரிய வைகுண்டரை ஒரு ரதத்திலே ஏற்றி ஒரு பக்கம் நாராயணர் ஒரு பக்கம் சிவபெருமான் விட்டிருக்க தேவர்கள் எல்லாம் அந்த ரதத்தை தள்ளி வருகிறார்கள் அது தெற்கு நோக்கி செல்லுகிறது கடலுக்குள் இருக்கின்ற அந்த அழகுபதி தோரையம்பதி தர்மபதி தோன்றுகிறது அந்த பதியிலே ஐயா வைகுண்டர் ஏழு மாதர்கள் சூழ செப்பொத்த மாணாக்கர் சேமிக்க இருபுறமும் ஒப்பற்ற பொற்பதிக்குள் உயர்ந்த சிங்காசனத்தில் மர்மஞர் எதிரி வஞ்சகத்தில் இல்லாமல் விருமஞரான வெற்றி வைகுண்டருமே சிங்காசனம் இருந்து தெய்வ செங்கோல் நடத்தி பொங்காரமான புவி தர்மர் ஆட்சியத்தில் ஆளுவார் என்ற ஆதி ஆகமன் உட்படி ஏழு பெண்மக்கள் இருமன்றாய் தான் கூடி அந்த 32 அறத்தாராகிய சிங்காசனத்தை அமர்ந்து இந்த உலகத்தை ஒரு குலைப்பில் அரசாட்சி செய்து வருகிறார் என்று அம்மை லட்சுமி தேவிக்கு நாராயணமூர்த்தி சொல்லி இந்த ஆகமத்தை நிறைவு செய்கிறார் அப்போ ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஆகமம் அம்மைக்கு சொல்வது போல ஐயா வைகுண்ட பரம்பரும் நமக்கு தருகிறார்